ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சிவன்மலை சுப்பிரமணியர் கோயில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கயத்துக்கு அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகர் கோயில்னே சொல்லலாம். சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார். அதனால தான் அவர் பெயரிலேயே உருவான மலை என்பதால் இந்த மலைக்கு சிவன்மலை என்றும் பெயர் வழங்கப்பட்டது. இப்பேற்பட்ட சிவன்மலையில் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவன்மலை ஆண்டவர் உத்தரவுப்பட்டின்னு சொல்லுவோம். அதாவது பக்தர்கள் கனவில் முருகப்பெருமானே வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு பூஜை செய்யும்படி கேட்பார். அப்படி யாராச்சும் பக்தர் வந்து சொன்னாங்கன்னா சாமியிடம் பூ கேட்டு அந்த பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அதை வந்து பக்தருடைய பார்வைக்கு வந்து வைப்பாங்க. ஸோ அது மாதிரி ரெகுலராக வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம சேனலில் ரெகுலராகவும் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கட்டண சீட்டுகளின் விவரம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது அர்ச்சனை சீட்டில் இருந்து திருசதை ஹோமம் வரைக்கும் இருக்கிற என்னென்ன ஃபார்மாலிட்டிஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்களுடைய ரேட் எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸு, எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட்டு, கோயிலுக்கு எவ்வளோ போகுது, அர்ச்சகர் பங்குக்கு எவ்வளோ போகுது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்களை போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா அர்ச்சனை தட்டு இப்போது நிலுவையில் இருக்கிற அமௌண்ட்டு வந்து 3 ரூபாய். இதை வந்து 5 ரூபாய்க்கு வந்து உயர்த்த வேண்டும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த 5 ரூபாயில் திருக்கோயிலுக்கு 3.5 ரூபாயும் அர்ச்சகர் பங்கா 1.5 ரூபாயும் வந்து நிறுவச்சிருக்காங்க. அடுத்து வந்து சகஸ்ரநாமம், இதுக்கு வந்து தற்போது விலை வந்து 20 ரூபாய். இதை வந்து 50 ரூபாய்க்கு வந்து உயர்வு செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. திருக்கோயிலுடைய பங்கு 40 ரூபாயும் அர்ச்சகருடைய பங்கு 10 ரூபாயும் நிர்ணயிக்கப்படும். திருசதை நபர் ஒன்றுக்கு இதுக்கு வந்து 10 ரூபாய் வந்து இப்போ கரண்ட்டில் இருக்குது. இதை வந்து 100 ரூபாய்க்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்காங்க. இதில் 70 ரூபாய் திருக்கோயிலுக்கும் 30 ரூபாய் வந்து அர்ச்சகர் பங்காகவும் வந்து விளங்கப்படுது. அடுத்து சாந்தி, இந்த கட்டணச்சீட்டுக்கு வந்து 75 ரூபாய் கரண்ட்டில் இருக்குது. இப்போ வந்து 250 ரூபாயாக வந்து உயர்வு செய்யப்பட போகுது. திருக்கோயிலுடைய பங்கு 175 ரூபாயும் அர்ச்சகருடைய பங்கு 75 ரூபாயும் இருக்குது. அடுத்து காதணி விதா காது குத்துற விழா அப்படின்னா 50 ரூபாயாக தற்போது நிலுவையில் இருக்குது. இதை வந்து 100 ரூபாய் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. 75 ரூபாய் வந்து திருக்கோயிலுடைய பங்கும் 25 ரூபாய் வந்து அர்ச்சகருடைய பங்காகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பொட்லிக்கு வந்து 10 ரூபாய் ஒரு பொட்லிக்கு, இப்போ அதை வந்து 20 ரூபாய் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. திருக்கோயிலுடைய பங்கு 9 ரூபாயும் அர்ச்சகருடைய பங்கு 11 ரூபாயும் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருமணம், ஏதாச்சும் திருமணம் நடக்கவிருக்கு அப்படின்னா 500 ரூபாயாக கட்டணம் இருக்குது தற்போது. இதை வந்து 2000 ரூபாயாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த 2000 ரூபாயுமே வந்து திருக்கோயிலுடைய பங்கு தான். இருசக்கர வாகன பூஜை வந்து டூ வீலருக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதோட கரண்ட் ரேட் வந்து 10 ரூபாய், அதை வந்து 50 ரூபாயாக வந்து இப்போ மாற்ற போகிறாங்க. அந்த 50 ரூபாயுமே வந்து திருக்கோயிலுடைய பங்காக இருக்குது. 4 சக்கர வாகன பூஜை வந்து 50 ரூபாயாக இருக்குது. இப்போ வந்து 100 ரூபாயை வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த 100 ரூபாயுமே வந்து திருக்கோயிலுடைய பங்காக இருக்குது. அடுத்து சிறப்பு வழி, அதாவது தனி தரிசனம் கூட்டமாக இருக்கிறப்போனா சிறப்பு வழி இருக்கும், அது 10 ரூபாயாக இருக்கிறது 50 ரூபாயாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த 50 ரூபாயுமே வந்து திருக்கோயிலுடைய பங்காக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கால பூஜை சிறப்பு வழி வந்து 25 ரூபாயாக இருக்குது. இது வந்து 100 ரூபாயாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த 100 ரூபாயும் திருக்கோயிலுடைய பங்காகவே இருக்குது. தைப்பூச தேர் திருவிழா மற்றும் முக்கிய விசேஷ நாட்களில் மட்டும் அது ஸ்பெஷலாக வந்து இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இது கொண்டு வரல. ஸோ இப்போ இது புதுசாக வந்து இந்த கட்டண சீட்டு கொண்டு வந்து இதுக்கு வந்து 100 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த 100 ரூபாயுமே வந்து திருக்கோயிலுடைய பங்காக இருக்குது. அடுத்து 2 சக்கர வாகன வழித்தட கட்டணம், மேலே வந்து டூ வீலரில் மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா 5 ரூபாயாக இருந்தது இப்போ 10 ரூபாயாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 10 ரூபாயுமே வந்து திருக்கோயிலுடைய பங்கு தான். அதே மாதிரி 4 சக்கர வாகன வழித்தட கட்டணம் வந்து 20 ரூபாயாக இருக்குது, அதை வந்து 50 ரூபாயாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அந்த 50 ரூபாயுமே வந்து திருக்கோயிலுடைய பங்கு தான். புதுக்கணக்கு பூஜை கட்டணம் அப்படின்ட்டு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி இல்லை. இப்போ இதை வந்து 500 ரூபாயாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த 500 ரூபாயுமே வந்து கோயிலுக்கு தான். கனரக வாகன வழித்தடம், சப்போஸ் மேலே வந்து ஒரு கனரக வெஹிக்கிள்லாம் வந்து மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு 100 ரூபாய் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பேருந்து, மினி வேன், லாரி, ஈச்சர் போன்ற இதர கனரக வாகனங்கள் பாதுகாப்பு கருதி
மலை மீது செல்ல அனுமதி இல்லை அப்படின்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மலை மீது திருமண மண்டபம் வாடகை வந்து மலைக்கு மேலே திருமண மண்டபம் இருக்குது, அதோட வாடகை வந்து பாஸ்டில் இல்லை, இப்போ கரண்ட்டில் வந்து 5000 ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த 5000 வந்து திருக்கோயிலுடைய பங்காகவே இருக்குது. அடுத்து உற்சவர் அபிஷேகம் புறப்படும் கட்டணம் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ 5000 ரூபாயை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த 5000 ரூபாயும் திருக்கோயிலுடைய பங்கு தான். அடுத்து திருசதை ஹோமம் வந்து இதுக்கு முன்னாடி இல்லை, அதை வந்து 2000 ரூபாயாக ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. திருக்கோயிலுடைய பங்கு வந்து 2000 ரூபாய். இந்த 19 கட்டண சீட்டுகள் விவரம் தான் சிவன்மலை ஆண்டவர் கோயிலில் வந்து பின்படுத்தப்படும் ஒரு விஷயம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ட்டு தெரியாது. ஸோ இதை வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு யாராச்சும் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 13/5/2023 கோயிலுக்குள்ளே வந்து கோயில் அலுவலகத்தில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு வந்து உங்களுடைய சஜஷன் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம், உங்களுடைய சஜஷன் வந்து எடுத்துக்குவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி சஜஷன் எந்த கட்டண சீட்டுக்கு வருதோ அதை வந்து நிர்வாகம் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபைன் டூன் பண்ணிடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.